ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஏராடு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்து ட்ரெய்லர் வந்து இந்த மாதத்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எந்த ஒரு டேட்டுமே அதாவது அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாக போகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது நேற்று வந்து சோசியல் மீடியாவில் யாரும் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து கூடி சீக்கிரம் அதாவது இன்னைக்குள்ளே எந்த டைமில் வேணால் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இருப்பாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவொடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து தமிழில் வருமா அப்படிங்கிறீங்க. வரலாம், வரலாமல் கூட போகலாம், அது என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து தமிழ் ட்ரெய்லர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாலும் வரலாம். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தமிழில் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.